மகளே, வெல்கம் பேக் டு சேனல். ஆக்டர் சம்யுக்தா அண்ட் ஆக்டர் விஷ்ணுகாந்த், இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை ரீசன்ட் டேஸா முடிவில்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அது மட்டும் இல்லாம இவங்களோட பிரச்சனை சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா பேசப்படுற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஆக்டர் சம்யுக்தா அண்ட் ஆக்டர் விஷ்ணுகாந்த் இவங்க ரெண்டு பேரும் சிப்புக்குள் முத சீரியல்ல ஒன்னா நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல்ல ஒன்னா நடிச்சது மூலியமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட லவ் திருமணம் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட திருமணம் நடந்து 10-15 நாள்லயே இவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரெண்டு பேருமே தனித்தனியா தான் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸுக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க. லாஸ்டா இவங்களோட சோஷியல் மீடியா சண்டை முடியறதுக்கு டைம்ல விஷ்ணுகாந்த் மறுபடியும் ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை ஓடிட்டு இருக்கா அப்படிங்கறது ரசிகர்களுக்கு தெரியறதுக்கு காரணமானவங்களே இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி போஸ்ட்களை போடும்போது ஒரு கட்டத்தில் ஃபேன்ஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்களா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னாச்சு அப்படின்னு கேள்விகளை கேட்டுட்டு வந்தாங்க. இதுக்கு விளக்கம் அளிக்கும் முகமா ரெண்டு மூணு சேனல்ஸில் விஷ்ணுகாந்த் இவங்க பிரியறதுக்கு சம்யுக்தா தான் முற்றுமுழுதான காரணம், என் குற்றச்சாட்டுகளையும் சம்யுக்தா மேலே முன் வச்சிருந்தாரு. இதை பார்த்த அடுத்த நாளே சம்யுக்தா லைவ்ல வந்து அவங்களோட பங்குக்கு அவங்களோட அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாமே விஷ்ணுகாந்த் மேலே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுகாந்த் இவங்க மேலே முன் வச்சிருந்த குற்றச்சாட்டுக்கு இவங்க ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க. கடைசியா ஒரு வழியா இவங்களோட பிரச்சனை முடிகிற கட்டத்தில் இருக்கும்போது மறுபடியும் விஷ்ணுகாந்த் ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க ரெண்டு பேரோட பிரிவுக்கு காரணம் சம்யுக்தாவோட அப்பா தான், அவர் எப்ப அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரோ அன்னையிலேருந்து எங்க ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி போயிட்டு இருந்த இந்த சண்டையில ரொம்ப பெரிய சண்டையா மாறதுக்கு காரணமானவரே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டார்டிங்ல எங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டு தான் இருந்துச்சு, பட் இவர் வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப ரொம்ப பெரிய சண்டைகள் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் காதலிக்கும் போது எங்கள் ரெண்டு பேருக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் வரும், அதுவும் 5 நிமிஷத்துலேயே சரியாகிடும், ஆனால் இவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப ரொம்ப பெரிய சண்டைகள்லாம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுகாந்த் இன்னொரு உள்ட்டாவ ஒரு கதையை விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, எனக்கு தாரண சொன்ன நகைகள் எதுவும் தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி கேட்டதுக்கு, அந்த நகைகள் எல்லாம் அடகில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்யுக்தா. அதை நான் மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நோ சொன்னதாகவும், இதுக்கு விளக்கம் அளிக்கும் முகமா சம்யுக்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட 50 சவரன் இவங்க கேட்டிருக்காங்க, ஆனால் அந்த 50 சவரன் இல்லாததுனால எங்கள் அம்மா எங்களுக்கு 10 சவரன் தான் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற உண்மையை அவங்களோட லைவ்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா விஷ்ணுகாந்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க பண்ணது எல்லாமே ஒரு ட்ராமா அப்படின்னு எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பெரிய ட்ராமாவே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்த ஃபேன்ஸ் விஷ்ணுகாந்த் கிட்ட கேட்டுட்டு வராங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு கிட்ட நகை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஓகே, தாரன்னு சொன்னது தரல அப்படின்னா நீங்க சீதனை கேட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க வரதட்சணையா தான் இந்த நகைகள்லாம் கேட்டிருக்கீங்க, அதனாலதான் நீங்க சம்யுக்தாவை வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எதுக்கு சம்யுக்தா ட்ராமா போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க ரெண்டு பேருமே காதலிச்சா அப்படின்னு சொல்றீங்க, நீங்க ரெண்டு பேருமே காதலிச்சிங்க அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி ட்ராமா பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. என்ன அது மட்டும் இல்லாம விஷ்ணுகாந்த் அண்ட் சம்யுக்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு விஷ்ணுகாந்த் சொன்னதாகவும், தன்னோட வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டதாகவும் தான் சம்யுக்தா அவங்களோட லைவ்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ விஷ்ணுகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவங்க போட்ட ட்ராமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் உண்மை சொல்றாங்க யார் போய் சொல்றாங்க அப்படின்னு. விஷ்ணுகாந்த் அண்ட் சம்யுக்தா இவங்களோட பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத எங்க கூட கமெண்ட் பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறது சரியா தவறா அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.